வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கக்கூடிய, நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய விக்கிரகங்கள், அம்பாளாக இருக்கட்டும் அல்லது சிவலிங்கமாக இருக்கட்டும், அந்த மாதிரி விக்கிரகங்கள் எல்லாம் வைக்கக்கூடிய மனை, அதை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சாமி வாங்கியாச்சு, ஆனால் அதை வந்து வைக்கிற அந்த மனை வந்து இன்னும் அழகாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. மனை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து லைட் வெயிட் ஷீட்டில் அந்த மாதிரி தான் நம்ம நிறையா பார்ப்போம். ஏன்னா பிள்ளையார் மனை தான் நம்மளுக்கு தெரியும். பிள்ளையார் மனை அது மாதிரி, அதுலேயே வந்து பீகாக்கோட டிசைன் இருக்கக்கூடிய மனை அந்த மாதிரி இருக்குது, அதுவுமே நம்ம கடையில் இருக்குது. அதை தவிர்த்து இன்னுமே வந்து நல்லா ஹெவியாக ஒரு பீடம் மாதிரியே இருக்கக்கூடிய மனைகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ ஒவ்வொரு மனையாக பார்க்கலாம். என்ன அளவில் இருக்கக்கூடிய சாமிக்கு எந்த அளவில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது மினி மனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்த்தாலே தெரியும், ரொம்ப குட்டியாக இருக்கும். சின்ன விக்கிரகங்கள் வைக்க கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பாலாம்பிகையை வச்சு காட்டியிருக்கிறேன். அதில் மினி மனை, இதை பார்த்தா தெரியுது இல்லையா, ஒரு இன்ச்சு தான் அகலம் இருக்கக்கூடிய சாமி வந்து வச்சா இது வந்து அழகாக இருக்கும். இதுக்கு பேரே மினி மனை தான். அடுத்து தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு 2.5 இன்ச் அளவுள்ள ஸ்கொயர் மனை. இதுவுமே நல்லா ஹெவி ஹெவியாக தான் இருக்கும், லைட் வெயிட் மனை கிடையாது. இது மாதிரி இந்த மனையும் ஹெவியாக இருக்கக்கூடிய மனை தான். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, எவ்வளோ திக்னஸ் இருக்குன்றது பார்த்தாலே தெரியும். அது மேலேயே அப்படி ஒரு டிசைன் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த மனையும் ஸ்கொயர் மனை, ஒரு 3 இன்ச்சு அகலத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயராக இருக்கக்கூடிய மனை. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இன்னும் பெரிய சிலைகளே வைக்கலாம். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடிய மனை இது. இதுலேயும் வந்து நம்ம பெரிய பெரிய விக்கிரகம் கூட வைக்கலாம், ஒரு 8 இன்ச்சு, அந்த பீடத்தோட இது பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதையும் வைக்கலாம். அடுத்ததாக இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது முருகர், முருகரை வச்சுருக்கிறோம். இந்த மனையும் பாருங்கள், இதோடய ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இது நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடிய மனை. நின்றுட்டுருக்கிற சாமி வைக்கலாம், அல்லது பீடத்தோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய அம்பாள் விக்கிரகம் அது மாதிரி வைக்கலாம். இதை வந்து கலட்டவும் முடியும், நம்ம இதை கலட்டிக்கலாம். இதை கலட்டி க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் வசதியாக கலட்டிக்கலாம். மாதிரி இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டில் வாராகிய மனை, இதில் தான் வச்சுருக்குறோம். பஞ்சலோக வாராகி ஒரு 5 இன்ச்சு வாராகிய இந்த மனையில் தான் வச்சுருக்குறோம். நாகபீடம் அப்படின்னு இதுக்கு பேர். பின்னாடி நாகம் வந்து கொடை பிடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே தனித்தனியாக நம்ம கலட்ட முடியும். இது வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா இப்படி கூட கலட்டிக்கலாம். இந்த ரெண்டு பக்கமுமே அது மாதிரி கலட்ட முடியும், ஈஸியாக மாட்டவும் முடியும். இதுவுமே நல்லா ஹெவியாக இருக்கும் இந்த மனையும். மாதிரி இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த பீடத்தில் வந்து நிறையா சைஸஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சின்ன சைஸ் பார்க்குறீங்க, இதை விட இன்னும் 3 சைஸ் இருக்குது. இதை விட பெருசாக அது மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி உயரம் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு பீடம் இருக்குது. பெரிய பெரிய விக்கிரகங்கள் கூட வைக்கிற மாதிரி. மாதிரி இது நம்மளுக்கு யூஸ்வலாக கிடைக்கக்கூடிய முக்காளி. இதுவுமே நிறையா பேர் வாங்குகிறாங்க சாமியை வச்சுக்கிறதுக்கு. நல்லா ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி முக்காளி வாங்கிக்கலாம். இப்போ லக்ஷ்மியை வச்சுருக்கக்கூடிய இந்த முக்காலியும் பார்த்திங்கன்னா கீழே ஸ்டாண்டோடு வரும், முக்காலி கிடையாது, அது நடுவில் ஸ்டாண்டு வச்சு வருது. ஸோ இது வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ நம்ம வைக்கிறோம் பெரிய சிலைகளே வைக்கிறோம்னா கூட அது நழுவி கீழே விழுந்துருமோ அப்படின்ற பயம் வேண்டாம். ஏன்னா இது வந்து இந்த தடுப்பு இருக்கிறதுனால ரொம்பவே வசதியாக இருக்கும். ஒரு விளக்குக்கு கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது யூஸ்வலாக கிடைக்கக்கூடிய முக்காளி. இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப குட்டியோண்டு சைஸ்லேருந்து 1 இன்ச்சு டயாலிருந்து கூட அந்த முக்காளி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி இப்போ நிறைய பேர் வாங்குறது இந்த பின்ட்ரே வாங்குகிறாங்க.
இதில் என்ன அப்படின்னா, பின்னாடி மூணு காலோடு இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும். சாமி வந்து இதில் வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு சின்ன வாராகி அம்மன், அது மாதிரி லக்ஷ்மி, சரஸ்வதி அதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பின்ட்ரே வைக்கிறாங்க. இதில் வந்து இன்னும் நாலு சைஸ் மொத்தம் இருக்குது, இதில் மொத்தம் நாலு சைஸ் இருக்குது இதில். இது உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கடைக்கு வர்றவங்க எல்லாம் வாங்குவீங்க. இதுக்கு பேர் கட்டை முக்காளி அப்படின்னு பேர். கால் சின்னதாக கட்டையாக இருக்கும், அதனால் அதுக்கு பேர், அதாவது ஹைட்டு கம்மி அப்படின்றதுனால இதுக்கு பேர் கட்டை முக்காளின்னு பேர். இதுலேயுமே சாமி வந்து வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். வேணால் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த மனை பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி இன்னும் உபயோகமான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.